ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அலுவலகத்தில் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th, 8th, 10th டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோம். யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. இதுக்கு ஃப்ரெஷர்ஸுக்கான வேலை வாய்ப்பும் எக்ஸ்பீரியன்ஸுக்கான வேலை வாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 முதல் 1,00,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 ஜனவரி 2022க்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் பார்த்தா இதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ எடுக்கோங்க. ரெண்டாவது இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, பதவியின் பெயர், அப்புறம் உங்களோட பெயர், தந்தையின் பெயர், பெர்மனண்ட் அட்ரஸ், அதே மாதிரி மதம், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, ஏற்கனவே பணிபுரிந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மருத்துவ தகுதி சான்று, தொலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பர், மின்னஞ்சல் முகவரின்னு எல்லாத்தையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே 4 இடம் போட்டு மறக்காமல் உங்களோட சிக்னேச்சர் போட்டு அனுப்புங்க. சிக்னேச்சர் போடாமல் அனுப்பிடாதீங்க. இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNHRCE சொல்லுவாங்க, தமிழக அரசு அறநிலைத்துறைக்கான வேலை வாய்ப்பு தான். இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 டிசம்பர் 2021. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 13 ஜனவரி 2022க்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமா டீச்சர், குக்கிங் அசிஸ்டன்ட், கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுன்னு 5 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அகமா டீச்சர், நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து வேதா அகமா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். குக்குக்கு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சதான் போதுமானது. மினிமம் 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. குக்கிங் அசிஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சதான் போதுமானது. குக்கிங்கான நாலேஜ் இருந்தால் போதுமானது. கிளர்க்குக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 இதில் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சருக்கு 36,000 to 1,14,000, குக்குக்கு 12,000, குக்கிங் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 10,000, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 7,500 ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா, அது கீழேயே அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி காமிச்சது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் கிளியர் ஃபில் பண்ணோன்னே அதில் நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்களோட சைன் போட்டுக்கோங்க. என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அதே மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி NOC வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கி அதையும் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அது இல்லாமல் ஒரு போஸ்டல் கவரில் 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்கள் அட்ரஸை எழுதி அதையும் வச்சு தான் நீங்கள் தபால் மூலிமாவோ இல்லை நேரிலேயோ போய் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, 62000006ங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 13 ஜனவரி 2022. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சது இந்த லிங்க்கில் தான் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம், திருச்சி. இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாங்க, நான் கட்டாய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.